பாம்போல பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி கிடக்கும். ஒரே தலைவலி, உடம்பு வலி, தொண்டை வலி. அது என்ன சொல்றது, லாஸ்ட்ல பார்த்தா வைரஸ் ஃபீவரா இருந்திருக்கும் போல. ஆமா, அத நேத்து ஹாஸ்பிடல் வந்து பாத்து பண்ணோம், டாக்டர் இன்னைக்கு வர சொன்னாங்க. ஆமா, நிறைய மூட்டை மூட்டையா டேப்லெட் மட்டும் எழுதிட்டாங்க. இனி ஊருக்கு போறதுனால தான் ஹோமில் டேப்லெட்ஸ். இன்னொரு கவர், ரெண்டு கவர் நிறைய டேப்லெட். இப்படி மூட்டை மூட்டையா எழுதிருந்த பிறகு என்னத்த பண்ணே, பேக்கிங் எல்லாம் ஜம்முன்னு பண்ணியாச்சு வண்டியில பின்னாடி வந்து. அது என்னோட பேக்கிங் அது. ஆமா, இது அனிஷா பேக் இப்போ கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் அனிஷா வீட்டுக்கு போகுது, இப்போ அனிஷாவை கொண்டு விட போறேன். பின்னாடி பின்னாடி சீட்டு தான் தெரியுதோ, அந்த கண்ணாடியை மறைச்சிருக்குல்ல, எல்லாம் ஃபுல்லா லக்கேஜை ஏற்றிட்டு மூடி வச்சாச்சு. ஆமா, ஊருக்கு போகும்போது காமிப்போம். நாளைக்கு ஊருக்கு போகும்போது ஃபுல்லாக சஜிவிட்டி தான் பேசுவோம்னு நினைக்கிறேன். சஜிவிட்டி வந்து தீவிரமாக இருக்கா, இப்போ நான் நாளைக்கு ஒரே வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கணும், ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கான். உண்மையதான் சொல்லுவேன், நான் அதான் சொல்றேன்ல, நான் இப்போ ஆல்ரெடி நம்ம பிளானிங்கே கிடையாது தெரியும் உனக்கு. நம்ம ஊருக்கு போகிற பிளானிங் இருக்காங்க, நம்ம லிஸ்ட்ல இது கிடையாது. இல்லை எந்த படத்துலயும் சொல்லவில்ல, இது நம்ம இதுல பிளானிங்லேயே கிடையாது இந்த ரூட்டு. அதனால ஊருக்கு போற காரணத்துக்காக இவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், இல்லைன்னா தலையில நின்னாலும் ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டான். ஆமா, அதுவும் உடம்பு வலி பின்னி எடுத்துட்டு, அதனாலதான் பயந்து போனே, வேற என்ன பண்றதுன்னு. அதனால போட முடியல. அதை நான் அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், பயத்தில் தான் பிறகு நான் நேற்றே போனேன். இப்போ ஊருக்கு போகிறதால தெம்பாயிருவான் நாளைக்கு, இன்னும் ரெண்டு நாளில் ஊர் அந்த ஊர் காத்துக்கிட்டு தெம்பாயிருவார். இவர் இன்னைக்கு ராத்திரி நல்லா மாத்திரை போட்டு படுத்தோன்னா ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டால் காலையிலுக்குள்ள ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகலனாலும் அந்த என்ன சொல்கிறது, எப்பவும் படுத்துட்டே இருக்கக்கும் பிடிக்க மாட்டேங்கு. அந்த என்ன சொல்கிறது, நம்ம ப்ராப்ளம் வந்து அதிகமான மாதிரி தான் தெரியுது. படுத்துட்டே இருக்க இருக்க டயர்டாகவே இருக்கு, பத்தியா எரிச்சலாக இருக்கு. இனி இப்போ 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 மணி எத்தனாவது, 7:30. இனி அனிஷாவை கொண்டு சிங்கப்பெருமாள் கோயிலில் விட்டுட்டு வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு விடிய காலையிலே கிளம்பி போகணும். நல்ல ஐஸ் வாட்டர் கூலிங்கா குடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன சுடு தண்ணி குடிக்க வச்சிட்டேன் இந்த காய்ச்சல். பஞ்சாயத்து எலெக்ஷன் வேற எங்க ஊர்ல நடக்குது இன்னைக்கு 9ஆம் தேதி. ஓட்டே போடாண்ட, ஆனா ஓட்டு போடுறதுக்காக கொஞ்சம் அது விடுவோம் நினைக்கிறேன் ஊருக்குள்ள, பத்தியா? வெறும் கொரோனாவோட போனா விரட்டி விட்டுருவாவே. வேற எதுவும் காரணம்னா ஓட்டு போடுறதுனால நம்மளை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருவாரு. ஏன்னா என்னதா இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ஊருக்குள்ள போனா செம்ம மரியாதையா இருக்கும் நமக்கு. எனக்கு இந்த நான் இந்த டைம் தானே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டேன். ரோட்ல நடந்து போக முடியல, யாரை பார்த்தாலும் ஓட்டு போட்டியும் ஒரே பாசமலையா இருந்துச்சு. ஆனா டெய்லி ஓட்டு போடாதான்னு எனக்கு அப்ப தோணுச்சு. அதனாலதான் விரட்ட மாட்டாங்க இந்த டைம். கொரோனாவே முழு கொரோனாவே நம்ம போனோம்னாலும் அப்படி நம்மளை கெட்டி அணைச்சு கூட்டு போவோம் ஓட்டு போடுறேன். இப்ப நம்ம ரோட்ல சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது
யாராச்சும் வண்டியில போயிட்டு இருந்தா வண்டி நிப்பாட்டி நம்மள விசாரிக்கிறது என்னது, வாமா எப்படி இருக்கா, வாமா இங்க ஓட்டத்தின போட போறா, இறக்கி விட்டுறியமா அவ்வளவு சொன்னாவ. அது வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. அதனால நீயும் ஓட்டு போடும் போது உனக்கு இல்லைனாலுமே நல்ல மரியாதை இருக்கும் ஊர்ல. ஆமா நல்லா இருக்கும், ஏக விட்டு இருக்கும். ஓட்டு போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மரியாதை இருக்கும். மிஸ் பண்ணிராத, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிராதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க எடுதுனே. ஆனா போன டைம் நம்ம காலையில போட்டுமோ? ஆமா காலையில, ஒரு காலையில போட்டோமா. சரி, அப்படி ஒரு என்னது ஏதோ சொல்லணும்னு நினைச்சு இனி கிளம்புவோமா. இனி நாங்கள் அப்படியே சிங்கப்பூர் மலை கோயில் போயிட்டு வருகிறோம். வேற பொண்டாட்டியை மிஸ் பண்ணுவேன், அது மிஸ்ஸிங் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதானே, ஏதாவது ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிளான் பண்ண உடனே நம்மளை படுக்க வச்சிருச்சு பிளானிங். வருகிறோம். அப்போ வர வழியில ஒரு சூப்பு கடையை பார்த்தேன். இந்த கோல்டுக்கு இந்த சளிக்கு வந்து ரொம்ப நல்லதான். என்ன சூப்னு பாத்தீங்கன்னா நண்டு சூப் உண்மையில நல்லதுன்னா எனக்கு. நான் நண்டு சூப் வந்து ரொம்ப விரும்பி சூப் குடிக்க மாட்டேன், நண்டு நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆனா சூப் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது உண்மையில. அது உள்ள போனோன்னே அந்த நமக்கு அந்த சளி இறங்கின மாதிரி இருக்கு. அனிஷா விட்டு பிரிஞ்சு போறதா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஃபீலிங்கா இருக்குன்னு சூப் குடிச்சிட்டு இருக்கான். சூப் உடம்பு வலிக்கு சூப். ஃபீலிங்கா இருக்குன்னா சட் சாங் பண்ணனும், சட் ஸ்டேட்டஸ் வைக்கணும். காதல் 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 இனித்திடும் நரகமா உனக்காக பண்றேனே. காதல் காதல் இனித்திடும் சொர்க்கமா, கண்களில் தூவும் நீரில் காட்சிகள் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இதயம் இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே, தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே. கண்கள் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீரில் கருகும் இமையே. இதயம் தந்து இதயம் வாங்கும் காதல் என்றும் வெல்லும் வெல்லுமே. முடிஞ்சதோட பாட்டு காதல் தந்து வழி தீரும். இது நம்ம பாடின ரெண்டு பாட்டும் ஒரே பாட்டு தான். பிறகு இல்லையோ காதல் காதல் வழி தீரும். இது வந்து ட்ரெயின்ல போறப்ப அது வீட்டுல இருக்க. இனி சூப்பு குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம், போயிட்டு வருகிறோம். பரவாயில்ல, நிறைய அந்த ஒரு நண்டு நண்டா அள்ளி போட்டுருக்கு, நொறுக்கிடுவேன். சாப்பிட்டுட்டு பீஸ் வாங்கிக்காங்கன்றிருக்காரு, இப்போ வருவேன்ருக்கேன். சரி முடிச்சுனேன், இனி கிளம்புவோம். சரி ஓகே, பாய் பாய் பாய். இனி ஊர்ல போயிட்டு நம்ம ஃபுல்லா வீடியோஸ் பார்ப்போம் நிறையா குட்டிஸ் சுட்டிஸோட. என்ன நீங்க மிஸ் பண்ணுவீங்க ரொம்ப, நானும் உங்களை மிஸ் பண்றேன். அதான் சொல்லியாச்சே, இன்னும் 10 நாள் கழிச்சு மீட் பண்ணுவோம். ஆமா கரெக்டா 10 நாள் ஆயிரும். சரி ஓகே, டாடா பாய். அனைவருக்கும் இனிய
இரவு வணக்கம். அப்புறம் மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சுரேஷ் ஆர்டிஸ்ட். அப்புறம் அனிஷாவோட சேனலில் ஃபுல்லாக ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, அதையும் பாருங்கள். சுரேஷ் அனிஷா, அவ்வளோதான். ஓகே, போயிட்டு வரேன். பை பை.